ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராதாஸ் ரெசிபி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஸ்வீட் ரவை புட்டிங் தான் பார்க்க போகிறோம். இந்த ரவை புட்டிங் எப்படி செய்யுதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, என்னோடய சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குற வியூவர்ஸாக இருந்தால் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். புட்டிங் செய்ய முதல்ல கேரமல் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கு கடாயில 50 கிராம் சர்க்கரை சேர்த்துருக்கேன். இதில் தண்ணி எதுவும் சேர்க்காமல் சிம்மில் வச்சு முதல்ல 1 நிமிஷத்துக்கு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா ஹீட் ஆன பிறகு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா கரைய விட்டீங்க அப்படின்னா நல்லா ஒரு தேன் கலருக்கு இது நல்லா கரைஞ்சி வந்துடும். தேன் கலர் வந்த பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. அதுக்கு மேலே வச்சிங்கன்னா அப்படியே கசப்பாக மாறிடும். தேன் கலர் வந்த உடனே இந்த ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து ட்ரேயில் இந்த கேரமலை கொட்டிடணும். இப்போ பாருங்கள், நல்லா கலர் சேஞ்ச் ஆகிட்டு தேன் கலரில் வந்திருக்கு. இப்போ இந்த கேரமலை இந்த ட்ரேயில் சேர்த்துருவோம். இந்த ட்ரே இல்லைனாலும் பரவாயில்ல, வீட்டில் எந்த பாத்திரமாக இருந்தாலும் இந்த புட்டிங் செய்யலாம். இப்போ இந்த கேரமலை எல்லா இடங்களையும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறலாம். கேரமல் செய்யும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக செய்யுங்க. நம்ம கேரமல் ரெடியான உடனேயுமே உடனே அடுத்து பாத்திரத்துக்கு உடனே மாற்றிடணும். இல்லை ஒரு 10 செகண்ட் விட்டீங்க அப்படின்னா கூட இது இருக்கிறோம், வேஸ்ட்டாக போயிடும். இப்போ இது இருக்கட்டும். அடுத்ததான் வந்து நம்ம ஒரு பேனை சூடு பண்ணிக்கலாம். அதில் 100 மில்லி பால் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து பச்சை பாலாகவும் சேர்த்துக்கலாம், நீங்கள் காய்ச்சின பாலாகவும் சேர்த்துக்கலாம். நான் காய்ச்சின பாலை சேர்த்துக்கிறேன். இப்போ இது வந்து நல்லா ஒரு கொதி வரட்டும். ஒரு கொதி வந்தோம்னா இதில் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். சுகருடைய அளவுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த புட்டிங்க்கு மைல்டாக தான் இருக்கணும், ரொம்ப ஸ்வீட்னஸ் இருக்க தேவையில்லை. சுகருடைய அளவு பார்த்தீங்கன்னா 50 கிராம் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு இனிப்பு கொஞ்சம் அதிகமாக வேணும்னாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், ஒன்றும் அது ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். சர்க்கரை நல்லா கரைஞ்சி வரட்டும். சர்க்கரை நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ இதில் 3 ஸ்பூன் ரவை சேர்த்துக்கலாம். வறுக்கணும்னு அவசியம் இல்லை, அப்படியே சேர்த்துக்கலாம். இப்போ இந்த ரவை கட்டி இல்லாமல் ஒரு 5 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கை விட மிக்ஸ் பண்ணி விடுங்க. ரவை சீக்கிரமாகவே வெந்து வந்துடும். பாருங்கள், கொஞ்சம் நல்லா திக்னஸ் கொடுத்துருக்கு. இன்னும் ஒரு நிமிஷத்துக்கு வச்சிங்க அப்படின்னா நல்லா இந்த ரவை வெந்து வந்துடும். இந்த புட்டிங்க்கு முதல் ஸ்டெப் வந்து கேரமலை ரெடி பண்ணி அந்த ட்ரேயில் செட் பண்ண விட்ட பிறகு தான் இந்த ரவையை நம்ம ரெபடியாக ரெடி பண்ணிக்கணும். இப்போ ரவை பாருங்கள் நல்லா வெந்திருக்கு. இப்போ இது இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு ஒரு சின்ன பாத்திரம் ஒன்று எடுத்திருக்கேன். அதில் 1 முட்டையை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த முட்டையை ஒரு விஸ்கோ இல்லைன்னா ஸ்போக் வச்சு நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அந்த ரெபடியை இதில் சேர்த்துருவோம். ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ரெசிபி தான் இது. குட்டிஸுங்களுக்கு இதை செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே விருப்பமாக சாப்பிடுவாங்க. இப்போ இதை நம்ம கலந்து விட்டுக்கலாம். இந்த முட்டை சேர்த்துக்கனால ஒரு சிலருக்கு அந்த வாடை பிடிக்காது. அதுக்காக நம்ம கொஞ்சமாக வெண்ணிலா எசன்ஸ், அப்படி இல்லைன்னா பைனாப்பிள் எசன்ஸ், எந்த எசன்ஸாக இருந்தாலும் இதில் சேர்த்துக்கலாம். நான் 1 ஸ்பூன் அளவுக்கு இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்து இதை 1 முறை நல்லா கலந்து விட்டுருவோம். அவ்வளோதான். இப்போ இதை வந்து நம்ம கேரமல் செட் பண்ணி வச்சுருக்கிற அந்த ட்ரேயில் இப்போ இதை சேர்த்துக்கலாம். இப்போ இதை வந்து ஸ்டீம் பண்ண போகிறோம். அதுக்காக நான் முதல்லையே ஒரு கடாயில் ஒரு தண்ணியை பாயில் பண்ணி வச்சுருக்கேன். இதில் ஸ்டாண்ட் ஒன்று வச்சுக்கலாம். ஸ்டாண்ட் இல்லைனாலும் பரவாயில்ல. இந்த ட்ரேவை உள்ளே வச்சுட்டு இந்த ட்ரேக்கு மேலே ஒரு தட்டு போட்டு மூடிட்டு இதுக்கு மேலே லிட் போட்டு 20-30 நிமிஷம் வரைக்கும் நல்லா வேக விட்டு எடுத்திருக்கேன். நம்ம வெந்திருக்கான்றது இப்போ செக் பண்ணிக்கலாம். ஒரு கத்தி வச்சு நல்லா குத்தி பாருங்கள். நல்லா ஒட்டாமல் வந்தது அப்படின்னா நல்லாவே வெந்திருக்குன்னு அர்த்தம். பாருங்கள், ஒட்டவே இல்லை, ரெடியாக இருக்குது. இப்போ இது எடுத்து நம்ம 30 நிமிஷத்துக்கு நம்ம நல்லா ரெஸ்ட்டில் விட்டுறலாம். நல்லா ஆறி வந்திருக்கு. இப்போ இதை எடுத்துடலாம். எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஓரங்களில் இந்த மாதிரி எடுத்து விடுங்க. நம்ம பிளேட்டுக்கு சேஞ்ச் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும் எடுக்கிறதுக்கு. இப்போ திருப்பி எடுத்துடலாம். ரொம்பவே ஜூஸியாக வந்திருக்கு இந்த ரவா புட்டிங். நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்கள். உங்களுடைய குட்டீஸுங்களுக்கு நீங்கள் கண்டிப்பாக அதை செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்பவும் பிடிச்சிருந்ததுன்னா லைக் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.